திருப்பள்ளி கருத்துக்கள். இன்றைய திருப்பள்ளியானது சிபிஎஸ்சி ப்ளஸ் டூ பிஸ்னஸ் ஸ்டடீஸ் தேர்வு எழுதும் ரோசரி நிவேதா நல்ல முறையில் தேர்வு எழுத வேண்டி வேண்டுதல் திருப்பள்ளியாகும். சந்தனமேரி ஆன்மீகலை பார்ட்டிக்காகவும் ஜெரிஷா கோஷி ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி அரசு பொது தேர்வை நல்ல முறையில் எழுத வேண்டி வேண்டுதல் திருப்பள்ளியாகவும் ப்ளஸ் டூ பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி தேர்வு நல்ல முறையில் எழுத வேண்டி சென்னன்ஸ் அருட் சகோதரிகள் அவருடைய மாணவ மாணவனுடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பள்ளியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு அகில உலகமெங்கும் கொரோனா வைரஸ் வியாதியால் உயிரிழந்த அனைவருடைய ஆன்மீகலை பாட்டிற்காக பங்கு மக்களாகிய நாம் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலிலே பக்தியோடு ஜெபிப்போம். பிறந்த இறை குளம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே அறம் வளர்ப்போமே அன்பினில் பிறந்த இறை குளம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம் ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் அறிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம் அன்பினில் பிறந்த இறை குளம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவில் அன்புக்குரியவளே, தவக்காலத்தின் நான்காம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையாக இன்று ஆண்டவர் இயேசு நம் ஊரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நலம் பெற விரும்புகிறாயா? 38 ஆண்டுகளாக ஒரே இடத்திலே முடங்கி போய் கடந்த அந்த மனிதனை அந்த பெத்செதா அந்த மண்டபத்திற்கு தேடி சென்று நலம் பெற விரும்புகிறாயா என்ற அந்த கேள்வியை கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் நாம் விரும்பினோம் என்றால் நாம் கேட்டோம் என்றால் அதே சுகத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறார். இனி அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரிடம் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே உடல் உள்ள வியாதியால் நலம் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் கொண்டு வருவோம். இன்று ப்ளஸ் டூ மாணவ மாணவிகள் தங்களுடைய அரசு பொது தேர்வை முடிக்கிறார்கள். மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் இன்றைய நாள் வரை இறைவன் நம்முடைய பிள்ளைகளை கரம்பிடித்து வழி நடத்தியிருக்கிறார். பெற்றோர்களாகிய நாம் இந்த நாட்களிலே
பயம், நோய் நொடி தாக்கமா என்ற ஒரு பயத்திலே அச்சத்திலே நம்முடைய பிள்ளைகளோடு நாம் பயணித்திருக்கிறோம். ஆண்டவர் கண்ணும் கருத்துமாக நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தி சென்றிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இறைவன் நாம் விரும்புகிற அந்த நலத்தை, உடல் உள்ள சுகத்தை நமக்கு நிறைவாக தர இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு வேண்டுவோம். இந்த திருப்பலியானது மிக சிறப்பான விதத்திலே இதோ இந்த இடத்துல ஜெபிக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக இந்த ஆலயத்திலே வந்து ஜெபிக்க முடியாமல் இருந்தாலும் என்னோடு இணைந்து இந்த யூடியூப் சேனல் வழியாக தங்களுடைய கருத்துக்களை முன்னிறுத்தி ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இறைவன் நீங்கள் விரும்புகிற அத்தனை ஆசிரியம் நிறைவாக இந்த நாளில் உங்களுக்கு தர இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. கண்களை மூடி நம்முடைய வாழ்விலே விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் வாழ்விலே தளர்வுற்ற அந்த தருணங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் திருப்பி திருப்பி இந்த கேள்வியை கேட்கிறார், நீ நலம் பெற விரும்புகிறாயா, நலம் பெற விரும்புகிறாயா? ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்காமல் நம்பிக்கையற்ற மனிதர்களாக நாம் வாழ்ந்த அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால் உம் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை செம்மைப்படுத்தி அருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுகளுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைச்சாற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கோவிலிருந்து தண்ணீர் வருவதை கண்டேன், அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 47, இறைவார்த்தைகள் 1-9, மேலும் 12. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பகுதிகளிலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்தோடி இருந்தது. அம்மனிதர் கையில் ஒரு அளவு நூலை பிடித்து கொண்டு
கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்பொழுது அது 6 ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத 6 ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்ற பொழுது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்தது, அரபாவில் சேர்கிறது, அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். அந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா, ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் துயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாகவும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாகவும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கனுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகும் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சமென்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். 6 உண்டு. அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலைக்குலையாது. வைகரைதோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நச்சிலிருந்து
வாசகம். யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 5-16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் லாட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேயர் மொழியில் பெர்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவிடம் ஓய்வு நாளாகி இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. எனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவில் கண்டு, இதோ பாரும், நீ நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. காணிக்கையெல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளியெல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கையெல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனின் காணிக்கை யார் தந்தாய் நீதான். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியில் உமை வேண்டுகின்றோம். அதனால் உமை உமக்கு ஏற்புடையனவாகி மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றும் உள்ள எல்லாம் மலேரியவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள்ள மானியர். ஆகவே எண்ணற்ற வானதோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ் நேர்த்தி ஒரே குரலில் சொல்வதாவது: துயவர் துயவர் துயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையில் நீத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விருப்ப நினைவுர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையே நினைகூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய நீதிநாதன், எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் சிம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர் சிம்மரியின் விருந்து அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா. என் மனம் வருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா. என் மனம் வருவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. அங்கு பொன்மைகள் மறைந்து நன்மைகள் நிறைய இன்னருள் தருவாய் இறைவா. இன்னருள் தருவாய் இறைவா. இறைவா கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா. என் மனம் வருவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. அங்கு பொன்மைகள் மறைந்து நன்மைகள் நிறைய இன்னருள் தருவாய் இறைவா. இன்னருள் தருவாய் இறைவா. இறைவா இறைவா. இன்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா. என் மனம் வருவாய் இறைவா. என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து முடைய புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ எனக்கு வர மருளும். ஆமென். ஜெபிப்புமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள்புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாபங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. நீங்கள் ஆண்டவர் ஆக்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நமக்கு ஆசியை வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நமது திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும், நமது பங்கு தந்தையின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும், நமது பங்கின் கலரை தோட்டத்தின் கட்டுமான பணிகள் சிறப்பாக தொடங்கி முடிக்கவும், நமது பங்கின் பழைய நிலம் விரைவில் விற்கப்படவும், கொரோனா வைரஸிலிருந்து மனுகுலத்தை இறைவன் காப்பாற்றும்படியாகவும் உருக்கமாக மன்றாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.